கடவுளிடம் வேண்டுகோள் கேட்க வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உடம்புடைய வினையால் உணர்வுகள் மாசுபட்டுருச்சு. உணர்வு மாசுபட்டதால் நெறி தவறான் தெரி நெறி தவறி நான் நடந்து விடுவேன். என்னை கேட்டு அருள் செய்வனும் தாயே என்று கேட்டால் அருள் செய்வார்கள். கேட்பதுக்கே புண்ணியம் சேர்க்க வேண்டும். நீ கேட்கவனு கடவுள் என்ன கண்ண? என்னை நம்பி ஆயிரக்கணக்கான மக்கள், என்னை நம்பி இங்கே கிட்டத்தட்ட 200 மக்கள், 200 தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர் கடைசி வரையிலும் காப்பாற்றும், அவருக்கு எந்த இடையூறும் வராதிருக்க அருள் செய்கிறார். இந்த சங்கத்தை நம்பி ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள், தடையில்லாமல் அருள் செய்ய வேண்டும். தேவையான பொருள் உதவி செய்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அறப்பணி செய்வதற்கு நீ அருள் செய்ய வேண்டும். ஆகவே நீ ஆசை இந்த சங்கத்தை நம்பிதான் பெரியோர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த சங்கத்தை கொண்டு தான் அறப்பணி செய்து உண்மை ஆன்மீகத்தை பரப்ப வேண்டும். இந்த சங்கம் தான் சொல்ல உண்மை ஆன்மீகம்னா வாழ்வியல் இறைந்த சங்கம் இது. என்னையா சொல்லுண்ணா இல்லாதானா? தினம் கால 10 நிமிஷம் நாமத்தை சொல்லு, ஒரு வெள்ளை துறை வச்சு போட்டு சாமத்தை சொல்லு, புலால் உண்ணாதே, சிறு தெய்வ கோவிலுக்கெல்லாம் வீட்டுக்கு உயிர் கொலை செய்யாதே, அன்பாக நடந்துக்க, மனைவி அறிந்த பேசினா பொறுத்துக்க, ஏதோ பிரச்சனை சகித்துக்கொள்ளு, பிரச்சனை மாதிரி எடுப்பதுக்கு அன்னதானம் செய்யி, வரவுக்கு உட்பட்டு செலவு செய்ய கற்றுக்கொள், வாழ்க்கை நிம்மதியாக இருந்துக்கும். எந்த வகையிலையும் யாரும் மனசு புண்படுத்தக்கூடாது. ஆசானைக்கு நீ சொல்லுவோம் நாங்கள் வாழ்வியல் ஒன்று, அதான் உண்மை ஆன்மீகம். என்னோடய செயல்பாட்டில் என்னோடய பேச்சில் செயல்பாட்டில் யாருக்கும் மனசு புண்படவில்லை. ஆன்மீகம் சுத்த ஆன்மீ உண்மை ஆன்மீகம். ஆக இப்படியெல்லாம் இந்த சங்கம், இந்த சங்கத்தை நம்பி சங்கம் வந்து உண்மையான ஆன்மீகத்தை வழிகாட்டும். உண்மையான ஆன்மீகத்துனா வாழ்வியல் அறிந்து, உடல் குறைந்து, உடல் உடை இயல்பறிந்து, அன்னதானம் செய்து, நிதானமான வாழ்க்கை நடத்தி, தலைவன் ஒருவன் இருக்கின்றான் அருப்பெருஞ்சு ஆண்டவர் எல்லாமே இயற்கை கடவுள், இயற்கை வென்ற ஞானிகள் திருவடியை பற்றுவதே உண்மை ஆன்மீகம். தினம் தியானம் செய்தல், மாதவதற்கு அன்னதானம் செய்தல், அல்லது தொண்டு செய்தல். தொண்டு செய்தாலே போதும், அத்திய சன்மாசி தொண்டு செய்தால் ஞானி ஆவான். அது யாராக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தது பெண்கள், தொண்டு செய்தால் ஆசான் கண்டுகொள்வான். உன்னை நல்ல பிள்ளைகள் ஆசான் திருமல தேவரோ அகத்தீஸ்வரோ ஆசான் ஞான பண்ணிதனோ நல்ல பிள்ளை என்று, நல்ல பிள்ளை என்று சொன்னாலே உனக்கு நல்ல நல்லுணர்வு வந்ததுன்னு அர்த்தம். இப்போ நான் அந்தரங்கத்தில் மோசமான உணர்வு இருந்தாக்கா யாரை ஏமாற்றிட்டுருவான்? என்ன இது நடிக்கிறியா? என்ன தம்பி நடிக்கிற? உள்ளத்தில் மனம், உள்ளத்தில் விகாரம் இருக்குது, பே வெளியில் வந்து காவி ஓட கட்டி இருக்கிற வஞ்ச மனத்தான் பட்டிட்டு ஒழுங்கள் பூதங்களை வந்து அகத்திய நகர்ணும். நெஞ்சில் துறவார் தோந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கானார்கள்னா. இப்போ நான் இருக்கிறேன், தொண்டர்களாக தொண்டர்களாக ஏமாற்றிட்டு இருக்கிறேன், பொருள்பட்டு உள்ளவனாக காமவனாக இருக்கிறேன், பசப்புக்கிறேன், பஞ்சபூதம் என்ன செய்ய சிரிச்சுக்கிட்டே இருக்கும், நிறத்தில் வந்துருக்கு. நீ ஏமாந்து எங்களை ஏமாந்து நினச்சிடாதே. உனக்கு இப்போ உன குழந்தையாக இருக்க குழந்தையாக ஆக்குறது நான் தான், குழந்தையாக இருப்பது நான் தான், எல்லாமே இயற்கை கடவுள் நான். நீ குழந்தையாக இருந்தது நான் தான், இப்போ வாலிபனாக இருப்பது நான் தான். ஆகவே நீ என்னது ஏமாற்ற முடியாது. நிறத்தில் வரப்போவதும் உனக்கு தெரியாது, நோய் வரப்போகணும் என்ன நடக்கும் உனக்கே தெரியாது. நீ ஏமா அவனை ஏமாற்ற எங்களை ஏமாற்ற முடியாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.